हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। इनकी ना என்ன பார்க்க போறோனா பட்டர் பிஸ்கட் எப்படி வீட்லயே பண்றது அப்படிங்கறதாங்க। அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க। நான் வந்து 250 கிராம் மைதா மாவு எடுத்துர்க்கேன், 1 கப் அளவு பவுடர் சுகர் நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், salt 1/2 டேபிள்ஸ்பூன், பேக்கிங் சோடா, ரோஸ் எசன்ஸ், 1 கப் பட்டர். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம பிஸ்கட் செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இட்லி பானையில நம்ம இந்த அளவுக்கு அடியில salt போட்டு நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வெச்சுக்கலாம். இது நல்லா ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ள வாங்க பட்டர் பிஸ்கட்டுக்கு தேவையான மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்ப ஒரு பவுல் எடுத்து வச்சு அதல ஃபர்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் பட்டரை ஆட் பண்ணிரலாம். பட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா mix பண்ணிக்கலாம். நல்லா பட்டர் நல்லா mix ஆவறது நல்லா கலக்கி விட்டுக்கணும், creamy content வந்துடணும், நல்லா mix பண்ணி விட்டுக்கணும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பட்டர் நல்லா mix ஆயிருக்கு. அடுத்து இதல நம்ம ஒரு பவுல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இந்த பட்டர் சுகர் நல்லா ஆட் ஆகணும். இது க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர வரை நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இத நம்ம மைதா மாவு ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பேலன்ஸ் மாவே ஆட் பண்ணிரலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம இதல ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவு கலந்ததுக்கு அப்புறம் நல்லா கை வச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு நல்லா ரெடி ஆயிருச்சு. இத நம்ம பிஸ்கட் அளவுக்கு கரெக்ட்டா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி தேக்கற கட்டையில கொஞ்சமா மாவு போய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அது மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை வந்து வெச்சுக்கலாம். நல்லா சுத்தி ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு கமுத்தி விட்டுக்கலாம். இது மேல நம்ம ஒரு ஒயிட் ஒரு பாலித்தீன் கவர் வச்சுக்கலாம், அப்பதான் மேல ஒட்டாம வரும். இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசா இல்லாம கொஞ்சம் தின்னா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நல்லா தேய்ச்சிட்டு இந்த கவர் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது உங்களுக்கு இது எந்த ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு பிஸ்கெட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு குட்டி மூடி எடுத்திருக்கேன், ரவுண்ட் ஷேப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் இது பண்ணி மற்ற எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம்.
நம்மளுக்கு நல்ல இந்த தின் அளவு மாவு கிடைக்கணும். இந்த மாதிரி ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம ஒன்றொன்னா அலங்காப்பில் எடுத்து இந்த மாதிரி இட்லி பானை மூடியில் வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி இட்லி பானையில் சால்ட் ஆட் பண்ணி ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம், நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நாம் இதை இட்லி பானைக்குள்ள வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம அதை வந்து இட்லி பானைக்குள்ள வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உள் பகுதியில் நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இந்த உள் பகுதியில் இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். டேஸ்டாக்கு இந்த மாதிரி தான் நல்லா முழுசாக இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பாதம் அப்படியே மாவு மாதிரி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு பிஸ்கட் மாதிரி வரணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்ட் பிஸ்கட் எங்கே மாதிரியும் கிடைக்காது. உள்பகுதி மட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் செஞ்சு பாருங்கள், டேஸ்டாக இருக்கும். சூப்பரான பிஸ்கட், டேஸ்டானது. குழந்தைங்களுக்கு கூட இனிமேல் செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாஃப்டானா கிடைக்கவே கிடைக்காது. வீட்டில் செஞ்சு கூட பார்த்து சாப்பிட்டுக்கலாம்.